இன்னைக்கு காலையிலேருந்து பழைய ஒரு 2021 நான் சேலம் மருத்துவக் கல்லூரி முதல்வராக இருந்தப்போ ஒரு வேல்ஸ்னு ஒரு காலேஜுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் போயிருந்தோம். அது சம்மந்தமாக வந்து முன்னாள் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் மேலே வந்து ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, அதை பற்றி விசாரிக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி இந்த விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன்லேருந்து வந்தாங்க. ஏறக்குறைய 8 மணி நேரம் பரிசோதனை பண்ணிவிட்டு இப்போ எந்த ஆவணங்களோ இல்லைன்னா எந்த பொருட்களோ கைப்பற்றப்படலைன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. சரிங்க சார், இப்போ பர்டிகுலராக இந்த வேல்ஸ் காலேஜிலேருந்து உங்களை சந்தேகப்பட்டு வந்து இந்த விஜிலன்ஸ் ரைடு நடக்க காரணம் என்ன சார்? அந்த தமிழ்நாடு அரசு சார்பாக வந்து ஒரு குழு ஒன்று நியமித்தாங்கங்க அந்த வேல்ஸ் காலேஜை போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு. அதில் 4 மருத்துவர்கள் கொண்ட குழு வந்து போனோம். இல்லை சார், அந்த மருத்துவக் குழு போயிருக்கீங்க, இப்போ வந்து சான்றிதழ் வழங்கியிருக்கீங்க, ஆனால் வந்து அந்த மருத்துவமனையில் வந்து எந்த வசதியுமே இல்லை அப்படின்றது தெரிய வந்திருக்கிறதுக்காக இல்லை இல்லை. அதுக்கப்புறம் வந்து யூனிவர்சிட்டி அப்ரூவல் வாங்கி என்எம்சி அப்ரூவல் வாங்கி அந்த காலேஜ் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குங்க. காலேஜ் நடந்துட்டுருக்கு, 300 பெட்டுன்னு கணக்கு காமிச்சு வெறும் 33 பெட்டோட அந்த காலேஜ் இயங்கிட்டு இருக்கிறதா தகவல் வந்து இல்லை? அது எனக்கு தெரியாது. இல்லை அதுக்கு தான் வந்து இந்த சான்று, அதுக்கு தான் இந்த லஞ்ச ஒழிப்பு ரைடுன்னே சொல்கிறாங்க. இல்லை அந்த சான்று வந்து வழங்கினப்ப கரெக்டாக தான் வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் வந்து சான்று வழங்கும் போது அங்கே எத்தனை படுக்கைகள் சார்? அந்த சான்றில் அங்கே இருந்த கட்டடங்கள் அளவு வந்து கம்மியாக இருக்குது, அது வந்து குறைபாடாக இருக்குங்கிறத ஏற்கனவே சுட்டி காட்டி தான் எழுதி கையெழுத்து போட்டிருக்கோம். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு கம்மியாக இருக்குங்கிறத எழுதி தான் மருத்துவக் கல்வி இயக்குநருக்கு அனுப்பப்பட்டிருக்காரு. அந்த கல்லூரி வந்து இப்போ மருத்துவக் கல்லூரியாக இயங்குறதுக்கு தகுதியானதா இல்லையா? இன்னைக்கு தேதிக்கு எனக்கு தெரியாதுங்களே. அன்னைக்கு சர்டிஃபிகேட் அன்னைக்கு தேதிக்கு கரெக்ட் தாங்க. சரி சார், இப்போ வந்திருக்க விஜிலன்ஸ் உங்ககிட்ட வேற என்ன இது விஷயம் சம்மந்தமாக கேட்டாங்களா சார்? இல்லை, இது சம்மந்தமாக எதுவும் கேட்கல. நீங்கள் வந்து கொடுத்துருந்ததை வந்து வச்சு நாங்கள் வந்து வந்திருக்கோம், நாங்கள் வந்து ஆவணங்கள்லாம் பார்க்கணும், ஒத்துழைப்பு கொடுங்கன்னாங்க. முழுசுமாக ஒத்துழைப்பு கொடுத்தேன், எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு எந்த டாக்குமெண்ட்ஸும் இல்லை, எந்த பொருளும் இல்லைன்னு சொல்லிட்டு எதுவுமே கைப்பற்றப்படலைன்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க.